வேஷ்டி ஒரு வேஷ்டி இடுப்பில் ஒரு வேட்டி கொடியில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக தூங்குவோம் மூணாவது வேட்டி வீட்டுக்கு வந்தது அப்பல இருந்து வம்ப ஆரம்பிக்க இருந்தது யாரும் கேட்க முடியாது நாளைக்கு தோச்சாகணும் அதுக்காக இது இதுக்கு மேலே எங்கிட்ட கேட்கறதுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்ல அதே ஒரு பத்து வேட்டி வீட்டில் வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க ஒருத்தர் வர்றார் எனக்கு ஒரு வேட்டி தானம் பண்ணுவோம் அப்படியே தேட போவோம் சரி ஒருத்தர் கொடுப்போம் பார்த்துட்டே போறச்சே நல்ல வேட்டியாக இருக்கணும் அந்த வேட்டி வந்த இதை கொடுக்கலாமான்னு தோணும் இது நல்லதாக இருக்குதுன்னு நாம உடுத்திப்போம் அவருக்குன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் சுமாராக இருக்கிறத கொடுக்க போகமோ இல்லையோ கொடுக்க உடனே சாஸ்திரம் கை பிடிச்சிடும் பிடிச்சிட்டு நல்லத்தை கொடுத்து விட்டு சுமாரை வைத்து கொண்டால் அது தானம் நல்லத்தை வைத்து கொண்டு சுமாரை கொடுத்து விட்டால் அது தானமே இல்லை அதர்மம் ஒரு விஷயம் எழுதி வச்சுருவார் எழுதி வச்சதை நான் இப்போ படிக்காமல் நான் படிக்கவே இல்லை இப்போது படிக்காமல் வேணுன்னு பார்க்குறச்சேவே என் மனசு நல்லது கிட்ட போகிறது போனால் அதை எடுத்து ஜாகிரதையாக உள்ள வச்சுட்டு சுமாராக இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ வெத்தலை பார்க்க கடையில வெத்தலை வாங்க போனால் போட்டுக்கிறதுக்காக வச்சு கொடுக்கறதுக்காங்கிறான் போட்டுக்கிறதா இருந்தால் கவளி இருபத்தஞ்சு வச்சு கொடுக்கறதா இருந்தால் கவளி பதினஞ்சு போடுறோம் அவ்வளோதான் ஏன்னா வச்சு கொடுக்குற வெத்தலை பார்க்க தாரு எப்படி கொடுத்தாருன்னு இப்போ இது அடிப்படையே தப்பு இப்போ வெச்சு கொடுக்குற வெத்தலை பார்க்கா இருந்தால் உயர்ந்ததை கொடுக்கணும் போட்டுக்கிற வெத்தலை பார்க்கா இருந்தால் சுமாரா போட்டுக்கணும் ஏன்னா நம்ம சுமாரை வச்சுருந்து நல்லத்தை புறத்தையாருக்கு விழணும் இதுதான் ரிஷிகளுடைய அடிப்படை இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் இருக்கோம் சாமி இப்படியெல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து என்ன சுவாமி கண்டா இப்பாவா என்ன கண்டாளா அவா கண்டது தான் இப்போ நாம அது புரிஞ்சுங்க அவா ஒண்ணும் காணலை அவா எதை கண்டிருக்காள்னா நாம் நாம இன்னைக்கு சௌக்கியமாக அனுபவிச்சு இந்த லோகத்தில் இதெல்லாம் பாக்கி இருக்குன்னா என் ரிஷிகளுக்கு இருக்கிற சக்திக்கு ஆயிரம் வருஷம் வாழ முடியும் அவர்களுடைய மனசு நினைச்சதுன்னா ஆயிரம் வீடுகளை உருவாக்க முடியும் ஆயிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியும் எதுவானா பண்ண முடியுமே ஒன்றுமே பண்ணலையே ஏன் பண்ணலனால் அவளுக்கு இருக்கிற சக்திக்கு இதெல்லாத்தையும் பண்ணியிருந்தா இன்றைக்கி நம்மக்கிட்ட எடுக்கிறதுக்கே மண் இருக்காது நீ காவேரியில் மண்ணோடு இருக்கவே தானே எடுக்கிறோம் அன்னைக்கே அவர் எல்லாத்தையும் எடுத்திருந்தாருனால் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கா எந்த இடத்துல நீ வீடு கட்டுறியோ அங்கே மண்ணை தோண்டும் அதில் என்ன மண்ணு கிடைக்குமோ அவ்வளவுதான் நீ கட்டினோம் அதான் இப்போ இந்த புது இது நம்முடைய சுற்றுப்புற சூழல்லாம் ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும்னு பெரிய சத்தம்லாம் வருது பாருங்கப்போ அவள் ஒரு சான்றிதழ் கொடுக்குறா இது வந்து சுற்றுப்புறத்தின்படி அதனுடைய தூய்மையை பாதுகாக்கிறபடி கட்டப்பட்ட வீடு அதுக்கு அவள் என்ன சொல்கிறாள் எல்லா இடத்துலையும் விளக்கு போட்டால் தான் வெளிச்சம்னு கட்டக்கூடாது தானாக கதவு ஜன்னலை திறந்து விட்டுட்டாலே வெளிச்சம் வர இருக்கணும் எங்கே போனாலும் மின்விசிறி சுழன்றாட்டான்னு இருக்கக்கூடாது தானே எப்படி வீடு அமைக்கப்பட்டிருக்கோ அந்த தசையின் படிக்கே காத்து வரணும் காத்து போகணும் இதை போலெல்லாம் காட்டினா சுற்றுப்புறம் பாதுகாக்கப்பட்டது இல்லைன்னு என்ன ஆகும் இப்போ மின் விசிறி போட்டா தான் காத்து மின்சார விளக்கு எரிஞ்சாத்தான்னா அதை உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு மரத்தை வேண்ட வேண்டியிருக்கு அதுக்கு தண்ணீரை கொட்ட வேண்டியிருக்கு எல்லாம் வீணாகிட்டு போகிற சொல்லியோ உலகத்தில் இருக்கிற சொத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு விட வேண்டும் இதுதான் ரிஷிகள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க ரொம்ப முக்கியம் அப்ப ரிஷிகளுக்கு கடனை தீர்க்கணும்னால் நம்ம போகத்தை தேவைகளை குறைச்சிக்கணும் ஆனா இப்ப அப்படி சொல்லி கொடுக்கப்படுறதே இல்லை நன்னா ஆசைப்படு தேவைகளை நன்னா பெருகிக்கோ எத்தனை பெருக்கிக்கணுமோ அத்தனைக்கு எத்தனை சம்பாதி ஓடி ஓடி உழைச்சிட்டு வா அண்ணா ஓட் கடைசியில் அந்த சம்பாதிச்சி அதையும் வச்சுன்னா அனுபவிக்காமலே போய்டு இதுதான கடைசியில் சொல்லிட்டாப்போ ஓடி ஓடி உழைச்சா உழைச்சிட்டே இருந்தா அப்புறம் எப்படி அனுபவிக்கிறதுக்கே நேரமே இருக்காதே இப்போ இவ்வளவு சாப்பிட்டேன் இவ்வளவு சம்பாதிச்சேன் இவ்வளவு சேர்த்தேன் இவ்வளவு அனுபவித்தேன்னா சரி மேலே 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 தேவைகளை பிரிக்கணுட்டா அதத்தனைக்கும் ஓட வேண்டியிருக்கு போ பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறோம் எதுக்கு தான் எல்லாம் உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம் அற பாட்டுக்கு படுற பாடுங்குவா நிஜமாக சொல்லுங்க அரை வயத்து பாட்டுக்காக இந்த பாடு படுறோம் அரை வயது பாட்டுக்கு தேவை அரை அழாக்கு அரை அழாக்கு சாதம் இருந்ததுன்னா தாராளமாக அரை வயிறு சாப்பிட்டு விடலாம் கடைசியில் இத்தனை உழைப்பும் உழைச்சுட்டு வைத்திய இடத்துல போனால் அவர் என்ன தெரியுமோ எழுதி கொடுக்குறாரு அதிகமாக போச்சு சாப்பாடு அதனால் இதெல்லாம் உனக்கு செருப்ட்டு வராது இப்போ மாடு தவிடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்குது நீயும் தவிடு சாப்பிட்டு திருப்தியாக இருப்பேன்னு விடுறான் சுவாமி கடைசியில் அறவயத்து கஞ்சி கூடல தவிடாக எடுத்துப்போம் ஆனால் இதுக்கு நான் ஓடினது கார்த்தாலி எட்டுலேருந்து ராத்திரி எட்டு கடைசியில் எங்கே போய் விழுந்துட்டோம் போ நமக்குன்னு நல்லத்தில் ஆரம்பிச்சுட்டு நமக்கே தீமையில் கொண்டு போய் விட்டுட்டோம் இல்லையோ இது ரிஷிகளின் விருப்பம் அல்ல நம்முடைய தேவைகளை குறைச்சிக்கணும் யார் ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வெற்றி கண்டவர் சுவாமின்வா வாழ்க்கையில் வெற்றின்னா என்ன தெரியுமோ நாம் நினச்சிருக்கிற வெற்றி எத்தனை ஆசைப்பட்டிருக்கோமோ தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளெல்லாம் நிறைவேற்றின் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றின்னு நினச்சிக்கிறோம் அது வெற்றி ஆகாது என்ன தேவைகள் வளர வளர அதை நிறைவேற்றதுங்கிறது இயலாதது பண்ணவே முடியாது எத்தனையோ தேவை எனக்கு இந்த ஆசை முடிஞ்சதுன்னா அது வேணும்னு அது முடிஞ்சதுன்னா இது வேணுன்னு அது இல்லை இப்போது தேவைகளை தான் வெற்றி பெற்றான்னு அர்த்தம் தேவைகளை பெருக்கி கொண்டு அந்த தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிறவன் வெற்றிகரமாக வாழ்ந்தவன் இல்லை எனக்கு தேவையே இல்லையே சுவாமி வேண்டாம் இப்போ இங்கே படுத்துப்பீரா படுத்துக்கிறேன் அங்கே பிரா படுத்துக்கிறேன் நமக்கு அந்த மாதிரிலாம் முடியாது அது என்னவோ ஏதோ நம்ம வீட்டில் போய் நம்ம படுக்கையில் படுத்துட்டா தான் எனக்கு தூக்கம் வருஷாமி ஏன் இங்கே படுத்துட்டா தூக்கம் வராதா இப்போது வரமாட்டேங்கிறது புரண்டு புரண்டு படுத்துக்கிறாருன்னு வேலை செய்யலன்னு அர்த்தம் நீங்கள் நாள் முழுக்க வெட்டியாக இருந்தார்னா அப்போ பிறண்டு புறன்னு இருந்தால் தூக்கம் வராது ஒழுங்கா நாள் முழுக்க உழைச்சிருந்தாருனால் எதை உழைப்பர்னா தபசே பண்ணலையே பிரம்மச்சரியமே காப்பாற்றலையே இவருக்கு புறத்தையா கொண்டு நல்லதே பண்ணலையே அதெல்லாத்தையும் பண்ணியிருந்தா ஒரு திருப்தி ஒரு ராத்திரி இவருக்கு என்ன இப்போ மனசுல இருக்கு நாள் முழுக்க உழைச்சமே மாதக்கடைசியில் வர்றது போருமா போறாதோ இதே உழைச்சலில் இருக்கவே அவர் எங்கே தூங்க போகிறார் அப்போ இவருக்கு எப்படி தூக்கம் வரும் உலகமே நன்னா இருக்கிறதுக்காக நான் கொடுத்தேன் சுவாமி அப்படின்னா திருப்தியாக தூங்கி போடுறான் அதுதான் ரிஷிகளுக்கு தூக்கம் வந்தாலும் நல்லா வருது முப்பத்தி ரெண்டு நாள் முழிச்சு வந்து தபஸ் சொன்ன நாள் பண்ண முடியுது ரெண்டவர்களால் ஏன் பண்ண முடியும்னா தேவை குறவு ஆக தேவையை சுருக்கி கொண்டு போகத்தை சுருக்கி கொண்டு தவ வாழ்க்கை வாழ்ந்து பிரம்மச்சரியத்தோடு இருந்தோம்னால் இயற்கையை ரட்சித்து கொடுத்தோம்னால் அது ரிஷிகளுக்கு நாம் கடன் தீர்ப்பதாக ஆகிறது அதனால தான் இங்கே சொல்கிறது யாராருக்கு எது பிரம்மச்சரியன்னு பிரம்மச்சரியேன யகா ரிஷிகளுக்கு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பதால் யஜ்ஜேன தேவேபியாக இப்போ ரெண்டாவது பார்ப்போம் தேவர்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கா அவர்களுக்கு நாம் என்ன திரும்ப கொடுக்க வேண்டும் மழை கொடுத்தது தேவன் அப்போ வாளுக்கு தண்ணீர் திரும்பி கொடுக்கணும் அந்த தண்ணீர்னால தான் அன்னம் வளர்ந்துருக்கு அப்போ தேவதைகளுக்கு ஆகாரம் திரும்பி கொடுக்கணும் அவள் தண்ணீர் கொடுத்தா தண்ணீர் கொடுக்கணும் அவள் ஆகாரம் கொடுத்தா ஆகாரம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கலாம்னால் ஒரு ஹோம குண்டத்தை வளர்த்து அதில் நம்ம கையில் கரண்டி வச்சுன்னு நெய் எடுத்து சேர்க்குறோம் பாலை சேர்க்குறோம் தயிரை சேர்க்குறோம் ஆகுத்திகள் கொடுக்குறோம் இதெல்லாம் தான் அவள் கொடுத்த தண்ணீரை திருப்பி கொடுக்குறோன்னு அர்த்தம் அதே வாளுக்கு பிரசாதம் அன்ன ஆகாரம் உணவுகள்லாம் படைக்கிறோம் அதுதான் அவளுக்கு ஆகாரம் கொடுக்குறோன்னு அர்த்தம் அப்போ தேவதைகளை பூஜிக்கும்போது அவர்களுக்கு கொடுத்த தண்ணீரை உணவை திருப்பி கொடுத்து விடுகிறோம் அது ரொம்ப முக்கியம் அப்போ தேவதைகளை பூஜிக்க வேண்டும் இதை பற்றி சாஸ்திரத்துலேயே சொல்லும்போதே யஜ்ஞம் ஆகுதி மூலம் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் கண்ணன் கீதையில் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் தேவான் பாவயதானேன தே தேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தாக ஸ்ரேய்பரம் அபாப்சியதான் ஸ்லோகம் கண்ணன் சொல்கிறார் அர்ஜுனா நான் தான் தேவதகள்லாம் படைத்தேன் வருணன் இந்திரன் குபேரன் தர்ம தேவதை எல்லா தேவதைகளையும் படைத்தேன் அவரவர்களுக்கு ஒரு சக்தி கொடுத்தேன் தண்ணீர் கொடுக்குற சக்தி வாழுக்கு காற்று கொடுக்குற சக்தி வாழ்க்கைக்கு தர்மத்தை பாதுகாக்கிற சக்தி வாழுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தியை கொடுத்தேன் உங்களையும் படைச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் அனேன பிரசவிஷத்வம் இஷ்டகாம துக்கு நீங்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் அவள்கிட்ட வாங்கிக்கோ உனக்கு ஆரோக்கியம் வேணுமா சூரியன் நடத்துல கேளு செல்வம் வேணுமா அக்னி நடத்தில் கேளு நிறைய செல்வம் ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்து சூரியனை கேட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் சிறியமிச்சேத்து உதாசனாத் நல்லா அக்னி பகவான் வாயு பகவான் கேட்டால் சொத்து கிடைக்குமா நல்ல தர்ம சிந்தனை வேணும்னா யமதர்மராஜனை கேட்கணுமா எல்லாரையும் ரட்சிக்கிற சக்தி வேணும்னா இந்திரனை கேட்கணுமா அதது அததுக்கு தேவதையை வச்சுட்டேன் நீ அவரவர்கள்ட்ட கேட்டுக்கலாம் ஆனால் நீ என்ன வாள் கொடுக்கணும் அவர்கள் என்ன உனக்கு கொடுப்பா நீ ஆகுதி கொடு அன்னத்தை கொடு படையல் கொடு இதெல்லாம் கொடுத்ததை இந்திரன் வாங்கிப்பான் அவன் பதிலுக்கு உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுப்பான் இப்படித்தான் லோகத்தை நான் ஏற்படுத்தி வச்சுருக்கேன் இதன்படி நீ வாழ கற்றுக்கோன்னு கண்ணன் சொல்லிட்டான் சொல்லிட்டு மேலே சொல்கிறார் இஷ்டபோகங்களை நீ கொடுக்க கொடுக்க அவர்களுக்கு ரொம்ப திருப்தியாக தேப்ப போகான்கி கி ஓ தேவாக தாசியந்தே யக்ஞபாவித்தாக இஷ்டான் போகான்கி ஓ தேவாக நாம் என்னென்ன இஷ்டப்படுகிறோமோ அதெல்லாத்தையும் அந்த தேவர்களிடத்தில் கேட்டால் யக்ஞபாவித்தாக நான் பண்ண பூசே ஆராதனை நான் கொடுக்குற ஹோமம் ஜபம் இதனால திருப்தி தேவர்கள் தேவர்களெல்லாம் எனக்கு திரும்ப நிறைய நான் பிரார்த்தித்ததையெல்லாம் கொடுக்கிறார்கள் தயிர்தத்தான் அப்பிரதாய ஏப்யா யோபுங் தேனையே வஹா ஆனா யார் அவ கொடுத்தது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தினுட்டு தான் திரும்ப ஒண்ணுமே கொடுக்காம வாழறானோ அவன் திருடனாகிறான் கண்ணன் தயிர் தத்தான் அவர்களால் கொடுக்கப்பட்டதே அப்பிரதாய ஏப்யா அவர்களுக்கு துளியும் திரும்பவே கொடுக்காம வாழ்ந்துட்டியானால் உனக்கு நான் பேர் வைக்கிறேன் நீ திருடம் ஒருத்தர்டேந்து வாங்கினுட்டும் திருப்பி கொடுக்கலன்னா அப்போ திருட்டு தானே இல்லையாது அப்போ இவர்களிடத்தில் எல்லாத்தையும் வாங்கி நுட்டு அதை திரும்ப கொடுக்காத இருக்காதே போடு இதுதான் தேவதகளுக்கு நாம் கடனை திரும்ப செலுத்துதல் அவ கொடுத்துருக்கிற காற்று அன்னம் வெயில் சூரிய பகவான் வெயில் கொடுக்கிறார் சூரியன் இல்லாமல் இருந்தா எங்கு எது நடக்கும் துணியே காயாதே எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சின்றே இருக்கு எல்லாம் வீட்டில் இருக்கிற ஸ்திரீகள்கிட்ட பேசி பாருங்க அப்போ ஒன்றுமே நடக்கலை எங்கே பார்த்தாலும் ஈரிச்சின்னு இருக்குது எத்தனை தரம் பெருக்கினாலும் போக மாட்டேங்கிறது காலை வச்சா அப்படியே ஒட்டுறது கீழே படுத்துண்டா ஒரே சிலு இருக்குது இப்போ போடவை காயலே வேட்டி காயலே ஒன்று மண்ணில் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் எப்போ போகிறது தெரியல வச்ச ஆளே குளிர் பிரதேசங்கள் இருக்குது நம்மலாம் ரொம்ப சௌக்கியமான இடத்துல இருக்கோம் லோகத்தில் சில நாடுகளில் கேட்டில்னா பத்து மாதம் சூரியனே தெரியாது இப்போ ஐரோப்பிய தேசத்து பக்கம் வடக்க போனால் சூரியனே வராது பத்து மாதம் ரெண்டு மாதம் வரும் நம்ம கேட்டா சாமி நாங்க ரொம்ப வெயில்ல பட்டுருக்கோம் அந்த மாதிரி நாட்டுக்கு போனா தேவையில்வா போய் இருந்து பாருங்க பிடிச்சிரும் என்ன ஆகும் கருத்தால பத்தரை மணிக்கு சூரியன் உதிப்பார் ரெண்டரை மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிடும் மொத்தமே நாலு மணி நேரம்தான் சூரிய ஒளி இருக்கும் பைத்தியம் பிடிக்கிறாப்புல இருக்கும் பழிச்சுன்னு அவர் இருந்தா தான் நமக்கு வாழ்க்கையே ஓடுமே தவிர சட்டுன்னு ஆனால் அவரை வச்சுட்டே இருப்போம் என்ன வெயில் என்ன வெயில் இவர் ஆறு உக்காய சொன்னாப்போ இவர் இல்லாட்டா தேவையில்ல இப்போ மப்பு மந்தாரமான இருக்கும் மப்பு மந்தாரமாக இருந்தது வாழ்க்கை மப்பு மந்தாரமாக போடும் அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு காரியம் பார்க்கவே முடியாது இப்போ அப்போ துணியோ துவைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் சூரியன் இருக்கணும் முடியும் அப்ப அவருக்கு ஆகுதி கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கலாம்னால் அக்னவ் பிராஸ்தாகுதி சம்மக்கு ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யாது ஜாயத்தே விருஷ்டி அதை ரொம்ப ஆச்சரியமாக உபனிஷத்து சொல்றது நான் எப்ப ஆகுதி கொடுத்தாலும் இந்த ஆகுதி சூரியனை சென்று அடைகிறது நான் நெய் கொடுத்தாலும் சரி தயிர் கொடுத்தாலும் பால் கொடுத்தாலும் ஆகுதி அன்னம் சன்னம் அத்தனையும் சூரியன் அடைந்து சூரியன் இடத்திலிருந்து தான் மழை பெய்யறதுங்கிறது மழையை பெய்யாட்டால் எனக்கு ஏது வாழ்க்கை சொல்லுங்கப்போ இதனால தான் கண்ணன் தைர்த்தத்தான் அப்பிரதாய எப்பய யோபுங் ஸ்தேன ஏவசா அவர்களிடத்தில் எல்லாத்தையும் பெத்து நொட்டி அவன் திருப்ப கொடுக்காத போயிட்டான்னால் அவன் திருடன்தான் பெற்றதை திரும்ப கொடுக்காத திருடனாகி விடுகிறான் என்று கண்ணனே சாதிக்கிறார் தேவான் பாவயத்தானேன தே தேவான் பாவயந்துவஹான் ஸ்லோகம் இப்போ கடைசி பித்திருக்கள் என்ன பண்ணியிருக்கா ரிஷிகளுக்கு எப்படி திருப்பி கொடுக்கணும் பார்த்துட்டோம் பித்திருக்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கணும் இப்போ பார்ப்போம் தேவர்களை பற்றி சொல்லிட்டேன் ரிஷிகளை பற்றி சொல்லிட்டேன் நான் ஞாபகம் வச்சுக்கணும் ரிஷிகளுக்கு நாமும் தவத்தை கடைப்பிடித்து போக வாழ்க்கையை தேடாமல் தேவைகளை சுருக்கி கொண்டு உலகத்து சொத்த அடுத்த சந்ததிக்கு விட்டுட்டு போகணும் தான் ரிஷிகள் தங்களை சுருக்கின்றிருக்கா அவள் எதுக்கு தபஸ் பண்ணுறான்னு இதுக்காக தான் தபஸ் பண்ணிட்டுருக்கா அப்போ அதைத்தான் நாம் அவளுக்கு திருப்பி கொடுக்கணும் தேவர்கள் பண்ணியிருக்கிறது காற்றை கொடுத்தது மழையை கொடுத்தது தர்மத்தை கொடுத்தது அவர்களுக்கு வேண்டிய பூஜை யஜம் யாகம் ஹோமம் ஆராதனம் இது முதலானவத்தை செய்ய வேண்டும் மூணாவது பித்திருக்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கா நம்ம பிறந்ததுக்கே காரணமாக இருந்திருக்கா நம்ம வாழ்க்கைக்கே காரணமாக இருந்திருக்கா பல விஷயங்கள் நாம் சௌக்கியமாக இருக்கோம்னால் அது யாருடைய ஆசீர்வாதமாக இருக்கு தெரியுமோ முதல்ல பித்திருக்கள் பித்திருக்கள் தேவர்களுக்கு சமமானவா பல பித்திருக்கள் தேவர்களை விட உயர்ந்தவா தேவர்களை விட சிறந்த தகுதி பித்திருக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா தேவர்கள் கூட தங்களுக்குன்னு காரியம் பார்த்து விடுவார் நீங்கள் அப்பப்போ ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பில் யாரான ஒரு ரிஷி தபஸ் பண்ணுவார் அவர் எதுக்கோ பயன்ட்ருப்பார் உடனே இந்திரனுக்கு நாற்காலி பயம் வந்துடும் ஓ இவர் ஏதோ நம்ம நாட்டுக்கு நம்ம பதவிக்கு தான் ஆசைப்படாத போட்டுருக்கு அவர் ஒரு நாலு பேரை வச்சுருக்கார் ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனக்கா அவன் நாலு பேரையும் பார்த்து போங்கோ பாட்டு பாடுங்கோ ஆட்டம் ஆடுங்கோன்னு அப்படி நாடகத்தெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையே உடனே அவள் அங்கேருந்து வருவா பாடுவா ஆடுவா ரிஷி எப்படி ஆனும் மயக்கிறதுக்கு பார்ப்பா அவரை இழுத்து பிடிச்சி தான் தபஸ் பண்ணுவார் கடைசியில் தோத்து போடுவோம் தோத்து போட்டால் என்ன அடிப்பேன் என்ன சாதிச்சு தான் இந்திரன்னா நன்னா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரிஷியை கொடுத்துடணும் இல்லையோ இதுதான் சுவாமி சாதித்தது இத்தனை ஏதோ ரொம்ப உசத்தியாக அவளை பற்றி சொல்லித்தேர் இப்படி சொல்கிறத பார்த்தா ஒன்றும் நன்னாவே இல்லை என்னால் அதுக்கு தான் சொன்னேன் தேவர்களை விட பித்துக்கள் ஏற்றம் இருக்கிறவா ஏன்னா தேவர்களாவது நாற்காலியை காப்பாற்றிக்கிறது இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிவிடுவா பித்திருக்கள் செய்யவே மாட்டார்கள் அவர்கள் கருணையே உருவானவா இப்போ மகாலய பட்சம் போச்சோ சொல்லி இந்த பதினஞ்சு நாளும் மகாலய காரூணிக்க பித்திருக்கள்னு வருவாள் அவர்களுக்காகத்தான் தனியாக தர்ப்பணம் தனியாக ஆகுதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா அவள் சொல்கிறச்சவே சங்கல்பத்திலேயே காருணிக்க பித்திருன்னு காருணிக்க பித்திருன்னு தான் சொல்லுவாள் அவள் ரொம்ப கருணையே உருவானவாளாம் அந்த பட்சத்தில் வா நமக்கு நிறைய கருணையை பொழியிறாள் அதுக்காக அவர்களை குறித்து அந்த தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இது இப்போ தைய சில இடத்துக்கு போகிறோம் மாசி அமாவாசை சில இடத்துக்கு போவோம் ஆடி அமாவாசை சில இடத்துக்கு போவோம் சேத்து ஸ்தானம் அமாவாசை அன்றைக்கி ரொம்ப சக்தி இல்லையோ சேத்துக்கரை திருப்புலாணிக்கரை கரைக்கு போவோம் ஒரே கூட்டமாக இருக்கும் இன்னென்ன நாள் இன்னென்ன அமாவாசையில் கூட்டம்னா பித்திருக்கள் எல்லாம் திருப்தியாக அங்கே வரான்னு அர்த்தம் அப்போ அவர்களுக்கு பிண்டம் எள் தானம் யஜ்யம் பண்ணோம்னா அவள் திருப்தி படுறா அப்போ நான் வாடறதுக்கு இந்த பிறவி எடுக்கிறதுக்கே காரணமாக இருந்தது தாத்தா எழுத்தாத்தா கொள் தாத்தா முத்தாத்தா அவள் பித்திருலோகத்தில் இருக்கா அவர்களுக்கு எப்படி நான் திருப்பி செய்யணும்னால் ஒரே வழி ஆண்டுதோறும் ஸ்ராத்தம் மாசந்தோறும் அமாவாசை தினப்படிக்கு செய்ய வேண்டியது இருக்கு பித்திருக்களுக்குன்னு தினமும் சில செய்யணும் என்னன்னு சொல்கிறேன் தினமும் செய்யணும் மாசத்துக்கு ஒரு தடவை செய்யணும் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் ஸ்ராத்தம் பித்திரு தர்ப்பணம் அவர்களுக்குரிய நாம் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் எப்போ நீர்நிலைக்கு புண்ணிய தீர்த்தத்தின் கரைக்கு போனாலும் தர்ப்பணம் பண்ணணும் நம்மெல்லாம் விரும்ப போகிறோம் குளிச்சிட்டு வந்துடுறோம் ஒரு யாத்திரைக்கு போகணும் கோதாவரி கரையில் இருக்கோம்னு வச்சுங்க பித்திருக்கரை நினச்சின்னு தர்ப்பணம் பண்ணணும் அங்கே எள்ளும் தண்ணீர் கொடுக்கணும் ஆறோ ரெண்டு பேர் அங்கே இருக்கிற வாழ்க்கைக்கு விற்பிரர்கள் வேதம் தெரிஞ்ச வாழ்க்கைக்கு ரெண்டு தானம் கொடுக்கணும் கொடுத்தா பித்திருக்களுடனே திருப்தி படுறாங்கிறோம் அந்த பித்திருக்களுக்குன்னு சில தினங்கள் இருக்குது பகல் பொழுது பதினோரு மணியிலேருந்து ஒரு மணிக்குள் பித்திருக்களுக்குன்னு இருக்கிற நேரம் மனுஷர்களுக்கு நேரம் விடியற்காலே பொழுது பித்திருக்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்த நேரம் தேவர்களுக்கு நேரம் இப்போ கார்த்தால நம்ம நாலு மணியிலேருந்து ஆறரை ஏழு மணி வரைக்கும் மனுஷர்களுக்கு நல்ல சக்தி இருக்கிற நேரம் ஏழு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் தேவர்களுக்கு சக்தி இருக்கிற நேரம் பதினோரு பதினொன்றரை மணியிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் பித்திருக்களுக்கு சக்தி இருக்கிற நேரம் அப்படியே மாலை பொழுது வந்தால் நாலரைலேருந்து ஆறரை ஏழு மணி வரைக்கும் அசுரர்களுக்கு சக்தி இருக்கிற நேரம் அதுக்கப்புறம் ராத்திரி வந்துடுச்சுன்னா நடுநிசி வரைக்கும் இராட்சசர்களுக்கு சக்தி இருக்கிற நேரம் நடுநிசியிலேருந்து பூத கணங்கள் பிரேத்த கணங்களுக்கு சக்தி இருக்கிற நேரம் இப்படி தான் ஒரு நாளை பிரிச்சுக்கணும் நீங்கள் இப்போ நாம் எப்போ எழுந்திருக்கணும் அதுக்கு வருவோம் போதும் இன்னும் இத்தனை சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இதுலேருந்து நாம் எப்போ படுத்துன்னு இருக்கோம் எப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இல்லை சுவாமி நீ இது சொன்னதுலேருந்து நான் அந்த கோட்டியில் சேர விருப்பப்படலை ஆனால் அப்போ தான் தூங்கிட்டு இருக்கேன் அப்போ தான் எழுதுன்ட்ருக்கேன் இப்போ ஏழரை மணி வரைக்கும் நேரமே தெரியாது நம்ம இப்போ மனுஷர்களுக்கு நாலு மணிலேருந்து ஆறுறேன்னாரே அப்போ நான் அதை பார்த்ததே இல்லை கார்த்தால நாலுலேருந்து ஆறுரேன்னு ஆறுக்கான்னு தெரியுமா நாள் சாயங்காலம் நாலுலேருந்து ஆறுறவானா தெரியும் தெரிஞ்ச அசுரம் தான் ஏன்னா அசுரர்களுக்கு தானே அந்த நேரம் இப்போ ராத்திரி ரொம்ப நேரம் முடிச்சுட்டு எத்தோ பண்ணிட்டு இருப்போம் பேசிட்டு இருப்போம் தொலை பேசி இப்போ பேத்தி வந்து இப்போ மேற்கத்தி தேசத்தில் கொடுத்துருக்கேன் அவா நேரத்துக்கு நான் பேசிட்டு தான் படுத்தாகணும் அவ கார்த்தாலேனா இங்கே ராத்திரி பன்னெண்டரை மணி ஆகிடுதுன்னு பேசியிருந்தோம் ராட்சச வேலையில் பேசிகிட்டு அர்த்தம் அது என்னமோ மாற்றி அவர்களுக்கும் சரியான வேலையாக இருக்கணும் நமக்கும் வேலையாக இருக்கணும் காலை சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் இரவு ஒன்பதரை பத்துக்குள்ளே தூங்கப்படணும் அந்த நாளிலெல்லாம் ஒன்பதுக்கே தூங்கப்படுவாள் இது என்ன ஒரு பத்தாம் வசலித்தனமான உலகமாக இருக்குங்கிறார் இப்போ அவர்கிட்ட போய் சாமி இது தேவ நேரம் மனுஷ நேரம் அசுர நேரம் ராட்சச நேரம்னா நீ தான் ராட்சஸன் விடுவார் அதனால தான் நம்ம ஒத்துருகிட்ட ஒன்றும் பேசவே கூடாது நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் நன்னாக இருக்கிறதுக்கு வழிபாத்தாக அனுப்போம் இது ஒரு நாளில் இருக்கிற நேரம் அப்போ பித்திருக்களுக்குன்னு நாம் தர்ப்பணம் பண்ண வேண்டியதோ பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரமோ சிராத்தம் பண்ணுற நேரமோ அந்த பதினொன்னுலேருந்து ஒன்று அதைத்தான் குத்தப்ப காலம்னு சொல்லுவாள் அந்த காலம் வந்ததுனாலே பித்திருக்களுடைய காலம்னு தெரிஞ்சுக்கணும் குத்தப்பான்னு சொன்னால் கூன பூமி தப்பான்னா தப்பிக்கிறது பூமி சுட்டுடுமோ இல்லையே பதினோரு மணிக்கு அதனால தான் குத்தப்ப காலம் நம்ம சிராதம் பண்ணணும்னாலும் எதுனாலும் அந்த நேரம் வரணும் காலம் காத்தாலும் ஏழு மணிக்கெலாம் சிராதம் பண்ணக்கூடாது நமக்கு இன்றைக்கி வேலைக்கு போகணுங்கிறதுக்காக சாமியை சீக்கிரம் வர சொல்லியிருக்கேன் ஆரே முக்காலுக்கு வந்துடுறேன்னு விட்டார் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன்னு இருக்கார் நல்ல வாத்தியார் சொல்லுவான்ப்பா பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன்னு இருக்கார் அதனால் அவராட்டம் வாத்தியாரே கிடைக்க மாட்டார்னா அவர் பண்ணிட்டு போடுவார் வாங்கிக்க வேண்டியது வேணாப்போ அப்போ அவருக்கு போகிறது இல்லையா இவனுக்கு தான் தப்பாக போகிறது அந்த சமயத்துக்கு ஆரம்பிக்கவே கூடாது தீர்த்தமாடை போவதே பத்து பத்தரை மணிக்கு தான் போகணும் சிராத்தம்னா அப்போ தான் தீர்த்தமாடை போகணும் அதுக்கப்புறம் பதினொன்றரைக்கு ஆரம்பிக்கணும் அது ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார் இது குத்தப்ப காலம்னா பூமி இல்லை கூன குக்ஷி வயருன்னு அர்த்தம் குத்தப்ப காலம்னா அது எரியதொல்லியோ அது பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு மூன்றரை மணிக்கு சாப்பிட போனான்னா வயர் எறியறதே அது வரைக்கும் அமிலம் சுரக்கிறது கட்டமாக இருக்குது மணி அடிக்கிறது சொல்லி ஓ வயிறு தப்பிக்கிற காலத்தை தான் குதப்ப காலம்னு சொன்னால் போல் இருக்கு பூமி தப்பிக்கிற காலம் இல்லையான்னு தோணைப்படும் அந்த காலத்து ரிஷிகளுக்கு நாம் திருப்பி கொடுக்கணும் தேவர்களுக்கு கொடுக்கணும் பித்தற்களுக்கு கொடுக்கணும் பித்தர்க்களுக்கு தர்ப்பணாதிகள் பண்ணுறது ஸ்ராத்தம் முதலான பண்ணுறது ஸ்ராத்தம் ஸ்ராத்தம்ங்கிறதே என்னது என்னுடைய தாப்பனார் எந்த தித்தியில் பரம வச்சாரோ எப்போ பிடிச்சோங்களேன் ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது ஸ்ராத்தம் அதுக்கு சாஸ்திரம் சொல்கிறது ஸ்ராத்தன் நாம அதனீயசிய தத் ஸ்தான தத் நாம் சாப்பிடக்கூடிய பக்குவமான செய்யப்பட்ட பதார்த்தம் பக்குவம் செய்யப்படாத பதார்த்தம் ரெண்டும் செய்யலாமே இப்போ காய்கறிகளை பக்குவம் பண்ணால் வைக்கலாம் காய்கறிகளை பக்குவம் பண்ணி வைக்கலாம் காய்கறிகளாக வச்சோம்னா பக்குவம் பண்ணாதது தேங்குடல் அப்பம் எள்ளுருண்டை சுய்யம் வெல்லம் இதெல்லாம் என்ன வைக்கிறோமோ பக்குவம் செய்யப்பட்டது அப்போ பக்குவம் செய்யப்படாதது பக்குவம் செய்யப்பட்டது சாப்பிடக்கூடியது இந்த பதார்த்தங்களை பித்திருக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதைத்தான் அதனீயசிய இல்லைன்னா தத் ஸ்தானிய ஒருவேளை அதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியலன்னு வச்சுங்கோ அதனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது தான் எள்ளு நல்லா ஞாபகத்தில் வச்சுங்கோ எள்ளுக்கு மிகவும் சிறப்பு புராணங்களில் சொல்லப்படும் அது யாக்ஞவல்ய ஸ்மிருதியாக இருக்கட்டும் கௌதமருடைய ஸ்மிருதியாக இருக்கட்டும் போதாயன ஸ்மிருதியாக இருக்கட்டும் எள்ளை பற்றி அவ்வளவு தூரம் கொண்டாடி இருக்கா ஒரு எட்டு எள்ளு எடுத்து ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டோம்னா பசுமாடு தானமே கொடுத்தாப்பில்லையா பிராமணனுக்கு எள்ளு தானம் பண்ணிட்டோம்னால் அதுக்கு நிகர் அதுவேங்கிறா ஏன்னா என்னென்னல்லாம் சாப்பாடு நம்ம கொடுத்துருக்கணுமோ அதை கொடுக்க முடியலன்னால் முடிந்த அளவுக்கு எள்ளை எடு கொடு வீட்டில் எள் இருக்கணும் அதுவும் கருப்பு எள் இருக்க வேண்டும் கருப்பு எள்ள கொடுக்கணுங்கிறது தான் தனி சிறப்போட சொல்லப்பட்டிருக்கு ஆக அதனீய தத் ஸ்தானீயசியவா திரவியசிய பித்ரு உத்தேசேன ஸ்ரத்தையாத்தியா இப்படிப்பட்ட திரவியத்தை நம்முடைய உத்தேசித்து ஸ்ரத்தையோடு கொடுத்தல் இதை ரெண்டு மூணு விதம் சொல்லியிருக்காள் ஸ்ராத்தம்ங்கிறது ஹோமம் வளர்த்து நிதானமாக பண்ணுறது ஒரு விதம் ஒரு வேளை முடியலேன்னு வச்சுங்க அப்போ இப்படியான சரி ஒரு நதிக்கரைக்கு போகணும் அது வேண்டிய பிராமணரை கூப்பிடணும் வாழைக்கா அமுந்திரி அதாவது அரிசி இது முதலான பதார்த்தங்களை வச்சு தட்சிணை வச்சு அவர் கொடுத்தணும் கொடுத்துட்டா ஸ்ரத்தையோடு அந்த திரவியத்தை தியாகம் பண்ணதாக அர்த்தம் இல்லையோ எள்ளும் தண்ணீரும் கொடுத்தோம்னாலே அதுவே பெருசு பித்திருக்கள் படுறா ஷய பிதரோ தேவாக மகாபூதானி நாராயணோத்பவம் இந்த ஸ்லோகத்தை தினமும் நாம் சகசிரநாமம் சொல்லி முடித்த பிற்பாடு பலஸ்ருதியில் சொல்லிக்கொண்டு வருகிறோம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலிருந்து ஜகத்து முழுவதும் உருவாயித்து என்ன சொல்ல வந்த ஸ்லோகம் இது ஜங்கமம் அசைவன அஜங்கமம் அசையாதன அசைவன அசையாதன ஆகியவை சேர்ந்ததுதான் இந்த லோகம் இந்த லோகத்தில் ஆரெல்லாம் உள்ளார்கள் என்ன இந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது ரிஷய பிதராக தேவாக ரிஷிகள் பிதிருக்கள் தேவர்கள் மகாபூதானி பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் தாத்துக்கள் இவை அத்தனையுமே கொண்டதுதான் இந்த ஜகது ஜகத்து பகவானிடத்திலிருந்து உருவானது என்று சொல்லுகிறது அப்போ அனைத்துமே அவரிடத்துல தான் உருவாயிருக்குன்னு சொன்னால் நாம் அனைவருமே அப்போ அவர்கிட்டந்து உருவாயிருக்கோன்னு அர்த்தம் யார் நம்மை படைத்தாரோ அவர் விருப்பப்படி நாம் வாழ்ந்தாக வேண்டும் யார் நமக்கு எல்லா நன்மைகளையும் போகிறாரோ அவர் விரும்பியபடிக்கு நாம் வாழ்ந்தாக வேண்டும் அவருடைய விருப்பம் என்ன பகவான் தன்னுடைய விருப்பத்தை ஆணையாக ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளிலும் எழுதி வைத்திருக்கிறார் அவற்றைத்தான் ரிஷிகளை கொண்டு உலகத்தில் பிரச்சாரம் பண்ணுகிறான் எம்பெருமான் பகவானிடத்தே ரெண்டு வகை குணங்கள் உண்டு ஒன்று அவராகவே அவதரித்து தானே உபதேசிப்பார் இல்லை என்றால் ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் போன்ற பக்தர்களை கொண்டு உபதேசிப்பார் ரெண்டு வார்த்தையுமே நமக்கு வேத வாக்குகள் தான் நாம் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு பார்க்கறச்சே வேதங்கள் இதிகாச புராணங்கள் இந்த பிரமாணங்களை பார்த்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது மட்டுமே முடியுமான்னு கேட்டால் இயலாது இதை பற்றி சொல்லும்போது சமய பிரமாணம் வேதாச்ச வேதங்கள் நமக்கு பிரமாணம் அந்த வேதத்தை உணர்ந்திருக்கிற ஞானி எப்படி வாழ்க்கையை நடத்துதானோ அவனுடைய வாழ்க்கையே நமக்கு பிரமாணம் வேதத்தை பார்த்தும் நாம் நடக்க வேண்டும் வேதமறிந்த ஞானியை பார்த்தும் நாம் நடக்க வேண்டும் அந்த ஞானிகள் ஆறுன்னு கேட்டால் ரிஷிகள் பித்ருக்கள் தேவர்கள் அதனால தான் அவர்களை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது ரிஷய பிதரோ தேவாகா மகாபூதானி தாத்தவா ஜங்கமா ஜங்கமம் சேதம் ஜகத்து இந்த ஜகத்து இவர்களால் நிரம்பி இருக்கு இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கா பாருங்க ஜங்கமம் அஜங்கமம் நம்ம போல இருக்கிற எல்லாரையும் சொல்கிறது ஆடு மாடு கோழி குதிரை மனுஷம் மட்டை எல்லாம் இவர்களெல்லாம் பின்பற்ற வேண்டியவா யார் முன்னோடிகளாக இருப்பார்கள் ரிஷய பிதரோ தேவாகா ரிஷிகளும் பித்ருக்களும் தேவர்களும் முன்மாதிரிகள் ஜங்கமா ஜங்கமம் அவர்களை பார்த்து நடக்க வேண்டியவர்கள் இப்படித்தான் பகவான் லோகத்தையே சிருஷ்டிச்சிருக்கார் அப்போ அவர்கள் மூலம் நமக்கு என்னென்ன செய்தி பெருமானு சொல்லியிருக்காரோ அதை தெரிந்து கொண்டும் நாம் நடக்க வேண்டும் இந்த ரிஷிகளும் பித்திருக்களும் நமக்கு இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காள்னால் அப்ப அவர்களுக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம் அந்த கடனை கண்டிப்பாக திருப்பி கொடுத்தாக வேண்டும் அதுதான் எப்படி கொடுப்பது இந்த மூணு பேருக்கும் மூன்று முறையில் நாம் கடன் கடன்பட்டிருக்கிறோம் ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கோம் அவர்களே தவம் புரிந்து தங்களுடைய வாழ்க்கையை சுருக்கி கொண்டு உலகத்தவர்களுக்கு நன்மையெல்லாம் விட்டு சென்றனர் உபதேசம் செய்தனர் இயற்கையை பாதுகாத்து கொடுத்தனர் சுருக்கமாக வாழ கற்றுக் கொடுத்தனர் இது ரிஷிகள் நமக்கு பண்ணியிருக்கிற நல்லது அவர்களுக்கு நாம் எப்படி திருப்பி பண்ண முடியும் நாமும் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அதே போல எவ்வளவுக்கு அவ்வளவு சொத்த உலகத்துக்கு விட்டு வைக்கணுமோ விட்டு வைக்கணும் இந்த சொத்துன்னு சொன்னது பணங்காஷோ ரத்தனமோ மாணிக்கமோ வைடூரியமோ இல்லை காற்று தண்ணீர் காவேரி கங்கை மணல் இரும்பு தங்கம் அனைத்தும் இதைத்தானே நம்ம சுரண்டி எடுத்துட்றோம் இப்போ இதை தொடக்கூடாதுங்கிறதுல தான் ரிஷிகள் உறுதியாக இருந்திருக்கா விஜானிகள்லாம் நிறையா கண்டுபிடிக்கிறார் ஆனால் மனிதனுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் அந்த கண்டுபிடிப்புகள் இருக்கும் அதுக்காக இயற்கை அழியிறதை பற்றி ரொம்ப கவலைப்பட அதுக்கு தான் இப்போ இவ்வளோ பெரிய மகா நாடெல்லாம் நடக்கிறது ஏதோ ஒரு நாட்டிலே அந்த நாட்டில் நூற்றி எண்பது நாடுகள் கூடும் எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களா சுற்றுப்புற சூழல் ரொம்ப பாதிக்கப்பட்டுடுத்து அதை நாங்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றி ஆகணும் அதுக்கு நீங்க எதில் வந்திருந்தால் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு வண்டியில வந்திருக்கோம் ஆக முன்னூத்தறுபது வண்டி அதனுடைய புகையினாலேயே சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டுடுத்து கடைசியில் மாநாடே அதுக்கு தான் இப்போ சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும்னு வந்துட்டு நூற்றி எண்பது பேர் முந்நூத்தறுபது வண்டியில வந்தா அப்போ அந்த புகையே ஆபத்தை கொடுத்துடாதாப்ப ஒருத்தர் ஒரு சங்கம் ஏற்படுத்தினார் அங்கங்க சபா சங்கம் எல்லாம் வச்சுக்கிறா பாருங்க அவருடைய ஒரே குறிக்கோள் புக விடுற வாகனமா இருந்தா ஊற கெடுக்கிறது அதனால யாரும் புக விடுற வாகனத்தை வச்சுக்காதீங்க இதை பிரச்சாரம் பண்றதுக்காகவே அவ ஒரு சபா ஏற்பாடு பண்ணிட்டா பத்து பேர் உறுப்பினர்களை சேர்த்தாச்சு ஆயுள் சந்தா ஆண்டு சந்தா மாச சந்தா எல்லாம் வச்சாச்சு இங்க போறா அங்க போறா பிரச்சாரம் பண்றா அப்ப அவ எந்த வண்டியில போய் பிரச்சாரம் பண்ணணும் மாட்டு வண்டியில போலாம் மிதி வண்டியில போலாம் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா விடுற வண்டியை எதிர்த்து தான் சபாவே அதனால் அவளால் விடுற வண்டியில் போக முடியாது ஒரு நாளைக்கு மிது வண்டியில் இன்றைக்கி எல்லாம் இருந்தால் எவ்வளோ தூரம் போக முடியும் பத்து மைல் போகலாமா போகி பண்ணிட்டு திரும்பி வந்துவிடலாம் அதனால் வேகமாக அவளால் பிரச்சாரம் பண்ண முடியல அடுத்த பொதுக்குழு ஆறாவது மாதம் கூடித்து யோசித்தா என்ன பண்ணலான்னு இந்த நிதானமாக பண்ணியிருந்தோம்னா நமக்கு வாழ்நாளே போயிடும் அதனால் ஒன்று செய்வோம் உடனடியாக நாலு பெரிய வாகனம் வாங்கணும் திசைக்கு ஒரு பக்கம் அந்த வாகனத்தில் போகணும் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணணும்னு கிளம்பிட்டா மக்கள்லாம் பார்த்தா இவன் என்ன பிரச்சாரம் பண்ணுறா விடுற வண்டியே கூடாதுன்னு பிரச்சாரம் அதற்கு வருவது புகைவிடும் வண்டியில் அப்படின்னு சொன்னால் பிரச்சாரம் ஏன்னு எடுபடுமா இப்போ இப்போ நாம் எதை கடைப்பிடிக்கிறோமோ அதைத்தான் எடுத்து சொல்லணும் ரிஷிகள் அதை கடைப்பிடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கரண்டி தேவையில்லை பாத்திரம் தேவையில்லை வீடு மாடி கட்டடம் தேவையில்லை இது எதுவும் இல்லாமல் கையையே சாப்பிட்ற பாத்திரமாக வச்சிருந்து இலே தழைகளை கொண்டே ஆடைகளை அணிந்து கொண்டு மாந்தோல் மர உரியை தரித்து கொண்டு இப்படியே தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டா அப்ப அவர்களுக்கு தேவையே ரொம்ப குறைவாக இருக்குது தங்களுடைய தேவையை குறைத்து குறைத்து கொண்டு இயற்கைய நன்கு பாதுகாத்தனர் நாம எல்லாத்தையும் இயற்கையிலேருந்து எடுத்துனுட்டோம்னால் எடுத்துனுட்டா இப்போ நமக்காகத்தானே இருக்குன்னு நினச்சிக்கிறோம் நமக்காக இல்லை நம்ம தவிர பிராணிகள் லட்சம் கோடிக்கணக்கான பிராணிகள் இருக்கு ஆனால் மனிதன் அந்த பிராணிகளை பார்க்கறதே இல்லை இப்போ அங்காங்கு எல்லாரும் இப்போ பிராணி நலத்துக்குன்னு சபைகள்லாம் வச்சுட்டுருக்கா எது பண்ணாலும் இப்போ கோவிலுக்காக ஆணையை கொண்டு நிறுத்தினா நீ சிரமப்படுத்திவிட்டே பெருமாளுக்காக அதை கூட்டின்னு வந்திருக்கக்கூடாது நாங்கள்லாம் எதிர்ப்போம்னுட்டு அந்த சபாலேருந்து வரா நியாயமான செயல் அதை போல் மாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் ஆட்டுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அப்போ அவர்கள்லாம் அதுக்குன்னு போராடுறாலும் இல்லையோ தங்கள் போராட்டத்தில் இன்னும் ஒன்றே ஒன்று கூட்டிக்கணும் ஆட்டை வெட்டவும் கூடாது மாட்டை வெட்டவும் கூடாது தப்பித்தவர் யாரானதை சாப்பிட்டா நாங்கள் போராடுவோன்னு சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்துண்டா தானே சபா ஒழுங்காக நடக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ அவள் மற்ற எந்த இடத்துலையும் பிராணிகளுக்கு துன்பம் கூடாதுன்னு சொல்கிறது நியாயம் அது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா எந்த பிராணிக்கு எங்குமே துன்பம் கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சைவ உணவு தான் உண்டாக வேண்டும் அகிம்சா பரமோ தர்மஹான்னு சொல்கிற மொழியம் ஆகியம் செய்ங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டிய சிறந்த தர்மம் ஒரு ஆட்டை வெட்டுறோம் கோழியை வெட்டுறோம்னு சொன்னால் அது துடிக்குமே இன்னொன்று அந்த குழந்தை வெட்டப்படைச்சி அதனுடைய தாயோ தந்தையோ எவ்வளவு வருத்தப்படும் திடீர்னு நம்ம பிள்ளைய போட்டு ஓங்கி ஒருத்தன் அடித்தான்னா பார்த்து நம்மாவால் சும்மா இருக்க முடியுமா அதே போல் ஒரு மாட்டையோ ஆட்டையோ வெட்டுறோம்னா பார்த்துட்டு அதனுடைய தாயால் சும்மா இருக்க முடியுமா இன்னொன்று சொல்கிறார் பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார் தர்மபுத்திரனுக்கு உபதேசம் இருக்கார் தர்மபுத்திரன் கேட்குறான் க்ஷத்ரியர்கள்லாம் மாம்சம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கே சாப்பிடலாம் இல்லையா தானே வீரமா சக்தியோட நாம் இருப்போம் வெறும் மோர் பிரசாதத்தை சாப்பிட்டு சண்டைக்கு போக முடியுமா சாப்பிட வேண்டாமான்னு அவன் கேட்குறான் என்ன அழகா உபதேசம் பண்றாரு தெரியுமோ இது தப்பான கருத்து தர்மபுத்திரா க்ஷத்யர்கள்லாம் ஒன்றும் மாம்சம் சாப்பிடணுங்கிற தேவையே இல்லை மேலும் சண்டை போடுவதற்கு இந்த உணவா சக்தி கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன் உன்னுடைய சத்தியம் தானம் தயா க்ஷமா அஹிம்சா இதுதான் உனக்கு சண்டை போடுற சக்தி கொடுக்கணுமே தவிர க்ஷத்ரியன் உடல் வலிமையை பாதுகாக்கணும் உண்மை அதுக்குன்னு கண்ட கண்டதை சாப்பிட்டு தான் உடல் வலிமைன்னு இல்லைன்னுட்டு அம்பு படுக்கையில் படுத்திருந்தா மகாவீரர் அவரை விட நிச்சயமா இன்னொரு க்ஷத்ரிய வீரன் இருக்க போறது இல்லை அப்போ அவரே அதை சொல்லிருக்காருனா அர்த்தம் என்ன இப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் நன்னா இருக்கிறத மட்டும் பார்த்துடக்கூடாது ஏன்னால் இவா படைக்கலைய லோகத்தை விஜானிகள் லோகத்தை படைச்சிருந்தா அப்போ வலி தெரியும் ஒரு ஆட்டுக்கு வலிச்சதுன்னா எனக்கு வலிக்கும் மாட்டுக்கு வலிச்சா எனக்கு வலிக்கும் ஆனால் பகவானுக்கு ஏன் வலிக்கிறதுனால் ஒவ்வொன்னையும் படைத்தவர் அவரோ இல்லையோ ஆட்டையும் படைச்சிருக்கேன் அவர் ஒன்று மனுஷனை மட்டும் படைக்கலையே அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது ரிஷய பிதரோ தேவாகா மகாபூதானி தாத்தவா ஜங்கமா ஜங்கமம் சேதம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை ஜங்கமம் அஜங்கமம் அசைவன ஊர்வன பரப்பன உயிருள்ளன உயிரில்லாதன அறிவுள்ளன அறிவில்லாதன அனைத்தையும் பகவான் படைக்கிறார் அப்படின்னுட்டா எந்த குழந்தைக்கு ஆபத்து வந்தாலும் அவரால் தாங்கிறதுக்கு முடியாது அதை உணர்ந்துருக்கிற ரிஷிகள் ஓ எதுக்கு மரத்தை அழித்து நீ வீடு கட்டிக்கிறே ஏன் மலையை பிடுங்கி நீ வீடு கட்டிக்கிறே நீங்கள் இப்போ நீங்கள் போய் சேவிச்சுக்கலாம் பிருந்தாவனத்துக்கு போனால் பக்கத்தில் நீண்ட நீண்ட மலைகள்லாம் இருக்குது காம்யவனம்னு இடம் கண்ணன் திருவடி பட்டு விளையாடினா அத்தன மலைகளும் அந்த இடத்துல இருக்குது ஆனால் அந்த மலையை முழுக்க இந்த மாதிரி ஓஹோன்னு பழபலாங்கிற கல் இருக்கு பாருங்கோ அது அந்த மலையில கிடைக்கிறதுன்னு மொத்தமும் வெட்டி கல்லா இருந்தது மலையை காணும் மலையெல்லாம் மெதுவாக குறைஞ்சி படுத்தே ஆமா இப்ப கண்ணன் திருவடி படுறதுனால என்ன சுவாமி ஆயிட்டு போறது மனசுல கண்ணனுடைய திருவடி இருக்கணும் மலையில இருந்து என்ன லாபம்னு பேசுவா அவரவர்கள் பேசுவார்களே தவிர ஏன் அதை வெட்டணும் இப்போ நாம் என்ன சாமானிய தரையில இருந்தா என்ன வாழ்ந்த ஆகாதா இப்போ மண் தரையில தான் இருந்தோம் இப்போ மனித இனன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக மற்ற இனம் கெட்டால் பரவாயில்ல இப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் இருக்கோம் இது ரிஷிகளுக்கு சம்மதமே இல்லை பகவானுக்கு சம்மதம் இல்லை ஏன் அப்படி பாருங்க நம்ம வீட்லேயே கூட நம்ம ஒரு குழந்தைக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை புத்தி சுவாதீனம் இல்லை இன்னொரு குழந்தை நன்னா படித்து நன்னா இருக்கா ஒரு பிள்ளை குழந்தைய ஒன்றும் சுவாதீனம் இல்லை இன்னொரு பொன் குழந்தைய நன்னா இருக்கான்னு வச்சுங்க யாரானு வெளி மனுஷா இப்போ எழுத்து வீட்டுக்காராலோ அண்டை வீட்டுக்காராலோ மூணாவது வீட்டுக்காரர்களோ வராள்னா அவள் தின்பண்டம் வாங்கிட்டு வருவாளோ இல்லையோ அநேகமாக இந்த சுவாதினம் இல்லாத குழந்தைக்கு ஒன்றும் பண்ண மாட்டான் யார் இப்போ கண்டுகொள்வா அந்த பிள்ளை நின்றுட்டு இருந்தாலும் அவனை பார்த்து குசல பிரச்சனைலாம் கேட்கவே மாட்டான் அது ஒன்றும் தெரியாதுன்னா ஏதோ மூலையில் இருக்கான் நேரம் அந்த பொண்ணை பார்த்து பேசப்படுவான் அதே மாதிரி பெத்தவ இருப்பலா சொல்லுங்கள் இந்த ரெண்டு குழந்தைகளையும் பெத்திருக்கால ஒத்தி அந்த பெத்தவள் இந்த குழந்தைய பார்க்காம அந்த குழந்தைய மட்டும் பார்ப்பலான்னா மாட்டவே மாட்டா நன்னா இருக்கிற குழந்தைய குறைச்சலாக பார்ப்போம் கட்டப்படுற குழந்தையத்தான் நிறையா பார்ப்போம் ஏன்னா அவளுக்கு வழி தெரியுமோ இல்லையோ இந்த பிள்ளை எப்படியா இருந்தாலும் புழைச்சனிடும் ஆனால் அதுன்னா கட்டப்படுற பிள்ளை அதே போலத்தான் பகவான் அவரை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரும் இப்போ நன்னா இருக்கிற பிள்ளைகள்னு வச்சுங்க அதே மரம் செடி கொடி ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கே அதெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுறவா அவர்களைத்தான் பெருமாள் இன்னும் நன்னா பார்ப்பார் ஆனால் மனிதன் தப்பா புரிஞ்சுக்கிறது மனுஷனை பெருமான் ஓகோன்னு பார்த்துருவர் ஆடு மாட்டை பார்க்க மாட்டார்னு நினைச்சிட்டு இருக்கோம் ரெண்டு இடம் பாருங்க கண்ணன் மெய்த்தார் அத்தனை காதலோடு இருந்தார்னா மனுஷால் இடத்துலையா மாட்டு நடத்துலையா மனுஷன் ஏமாத்திருவான்னு தெரியும் அவருக்கு அதனால தான் அவ்வளோவா இவனை திரும்பி பார்க்கறதே இல்லை மாடு என்ன பண்ணாலும் ஏமாத்தாதோ இல்லையோ எந்த கோவிலுக்கு போய் வாகனத்தை பாருங்க வாகனம் ஹனுமந்த வாகனம் கருட வாகனம் குதிர வாகனம் யான வாகனம் வாகனம் சிங்க வாகனம் மனுஷ வாகனம் இல்லவே இல்லை ஏன் இல்லைன்னா நாலு வீதி சுத்தி கொண்டு இறக்கி விடுவனானு சந்தேகம் அதனால தான் அவர் ஏறுறதே இல்லை நாலு வீதி பிரதட்சணம் வரணும் இல்லையோ வந்து தானே இறக்கணும் மூணாவது வீதியில் சண்டையை போட்டு கீழே வச்சுட்டு போயிட்டான்னா யானை போகாது கருடன் அப்படி போக மாட்டார் குதிரை விட்டுட்டு போக மாட்டார் அந்த தைரியத்தில் தான் பெருமாள் ஏடுறார் ஆக நாம இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தில் ரிஷிகள் தேவர்கள் பித்திருக்கள்னு மூணையும் எடுத்திருக்கு ரிஷய பித்தரோ தேவாக மகாபூதானி தாத்தவாக ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கோம் பித்திருக்களுக்கு பட்டிருக்கோம் தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம் எந்த விதத்தில் தங்களையே வரித்தி கொண்டு உலகத்தினுடைய சொத்தை காப்பாற்றி கொடுத்துருக்காளோ இல்லையோ இது ரிஷிகள் நாம் எப்படி அவளுக்கு திருப்பி கொடுத்தனோம்னா அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனால் அந்த மண்ணோட தாத்துக்களோட மலையோட மரத்தோட செடிகொடியோட நம்ம அடுத்த தரமலைக்கு கொடுத்துட்டு போகணும் இதுதான் ரிஷிகளுக்கு நம்ம பண்ணுறது ரிஷி ஒன்றும் ஒரு கூட பழம் அனுப்பிச்சு சொல்லவே இல்லை நம்மள அவர் கேட்டாரான்னு இப்போ நீ ரொம்ப நன்னா பாதுகாத்திருக்கே நன்னா பாகவதன் சொல்லு ராமாயணம் சொல்லு ஒரு பத்து ரூபா அனுப்பிச்சி வை இப்படிலாம் ஒரு செலவே மாட்டார் நான் என்ன உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேனோ அதை நீ அழிச்சுடாதே அதை அப்படியே அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்துடு அப்ப இயற்கையை பாதுகாத்து தவ வாழ்க்கை வாழ்ந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து நம்மை சுருக்கி கொண்டு ஆசையை சுருக்கி போக வாழ்க்கையை சுருக்கி கொண்டால் அது ரிஷிகளுக்கு நாம கடனை திருப்பி கொடுக்குறோன்னு அர்த்தம் அடுத்தது தேவர்களுக்கு கடன்படுறோம் நாம் இந்த லோகத்தில் சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கோ காற்று வேணும் மழை வேணும் அன்னம் வேணும் இது இத்தனையும் நமக்கு கொடுத்தது தேவர்கள் மழை பெய்ய வைக்கிறது வருண தேவன் ஆகாசத்துலேருந்து மழை பெய்யிறது ஆனால் வருணன் இருக்கிறது பூமி கீழே நாம் இருக்கிறது பூலோகம் பூலோகத்துக்கு கீழே ஏழு லோகம் இருக்குது கீழே இருக்கிற லோகத்தில் தான் வருண தேவன் இருக்காராம் மேல் இருக்கிற ஸ்வர்கலோகத்திலே இந்திராதி தேவதகள் இருக்கார் அதுக்கு மேலே ஏழாவது லோகத்தில் சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கிறார் இவெல்லாம் மேரே இருக்கிறவா கீழே இருக்கிறது வருணதேவன் தேவன் முதலானோர் இவர்களெல்லாம் நமக்கு மழையை கொடுத்து அன்னத்தை கொடுத்து காற்று கொடுத்து சூரிய ஒளி கொடுத்து நாட்டில் நன்னா இது நல்லது இது தீயதுங்கிறத சரிப்படுத்தி யம தர்மராஜன் கொடுத்து குபேரன் சொத்தை கொடுத்து எத்தனை பேர் எத்தனை பண்ணுறார் அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர்கள் கொடுத்துருக்கார்கள் ஆகவே அவர்களுக்கு யாகம் யஜம் பூஜை ஆராதனம் ஆகுதி இதன் மூலம் ஆகாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு யாகம் பண்றோம்னா அதில் ஆகுதி கொடுக்க முடியும் அதுதான் அவர்களுக்கு நாம கொடுக்குற ஆகாரம் ஹோமம் பண்றோம்னு சொன்னா அதில் திரவியத்தை சேப்ப முல்லியோ தான் நாம அவர்களுக்கு கொடுக்குற ஆகாரம் இதை கேட்கச்சே உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்ப என்ன நூறு நூறா பாலை கொண்டு போய் ஹோம குண்டத்தில் கொட்ட சொல்கிறீரா நூற்றி எட்டு தேங்காயை கொண்டு போய் வெறுமிக்கானு ஹோம குண்டத்துல போட்டா இந்திரம் திருப்தியாயிடுவாள் அப்படி ஒருத்தர் வீணடிக்க சொல்லவே இல்லையேப்போ கடைசியாக மக்கள் நன்னாக இருக்கணுங்கிறது தானே விஷயம் ரெண்டு தேங்காயை போடுவோம் மற்றதை இந்திரனுக்கு அப்படியே நைவேத்தியம் பண்ணுவோம் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலாமே ஒரே ஒரு படி பாலை சேர்ப்போம் பாக்கி படி பால் அவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலாமே ஆனால் அது அவருக்கு நைவேத்தியம் பண்ணோங்கிறது தான் முக்கியம் ஏன்னா அவர் ஒன்று எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட போகிறது இல்லையே இந்திரனோ சந்திரனோ குபேரனோ வாங்கிக்க போகிறாரா இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ தனித்தனியாக இத்தனை தேவதைகளை ஆராதிக்கிறதெல்லாம் கஷ்டந்தான் அவள்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது எங்கே இருக்காள்னே தெரியாது அப்போ நம்ம சட்டுன்னு ஆராதிச்சிட முடியுமா அதுக்கு ஒரு வழி இருக்கு இப்போ அங்காநன்யா தேவதாகான்னு உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறது எல்லா தேவதகளும் பகவான் பரமபுருஷனுக்கு அங்கம் ஒருத்தர் கையாட்டம் ஒருத்தர் காலாட்டம் ஒருத்தர் மூக்காட்டம் ஒருத்தர் நாக்காட்டம் இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமே ஆகாஷாத்து பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காராக கேசவம் பிரதி கச்சதி எந்த தேவதையை குறித்து நான் நமஸ்காரம் பண்ணாலும் அதெல்லாம் நாராயணன் கேசவனுக்கு போயிடும் எங்கே மழை பெஞ்சதுனாலும் மொத்த ஜலமும் கடலுக்கு போயிடும் இல்லையா அதே போல போயிடும் ஆனால் அதெல்லாம் தனித்தனியாக திருப்திப்படுத்த முடியாதுன்னு தோணித்தா ஒரே அடியாக கேசவனை ஆராதனை பண்ணுங்க மாதவனுக்கு ஆராதனை பண்ணுங்க பண்ணிவிட்டால் அப்போ எல்லா தேவதைகளையும் திருப்திப்படுத்தினதாக ஆகிடும் ஏன்னா தனித்தனியாக இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லி இன்னாருக்கு இப்போ இப்படி ஆராதனம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் ஆயிடும் அது இயலாது அப்ப கேசவன் மாதவன் கோவிந்தன் மதுசூதனன் திருவிக்கிரமன் வாமனன் சொல்றமே நமக்கு இஷ்டப்பட்ட தேவதையை பற்றி கொண்டு அவருக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருந்தோம்னாலே கண்டிப்பா எல்லாரும் திருப்தி அடைஞ்சு தேவக்கடனை தீர்த்தவர்களாக ஆவோம் இது தெய்வத்துக்கு பட்ட கடன் பித்திருக்கள் என்ன பண்ணிருக்கா ரிஷயா பித்தரகான்னு இருக்கே பித்திருக்களால தானே பிறவியே எடுத்திருக்கோம் இந்த சரீரப் பிறவி நமக்கு கிடைத்தது நம் தந்தையாலே அவருக்கு அவர் தந்தையாலே அவருக்கு அவர் தந்தையாலே பித்திருக்கூட்டங்கள் தான் கணங்கள் அவா பித்திருலோகத்தில் இருப்பார்கள் உயர்ந்த லோகம் பித்ருலோகத்திலேருந்து அவர்கள்லாம் அருள் புரிவார்கள் தான் சந்தான பிராப்தி ஏற்படுறது வம்ச விருத்தி ஏற்படணும் இல்லையோ அது பித்திருக்களுடைய அனுகிரகத்தால் நடக்கிறது அப்ப அதை திருப்பி நாம் என்ன செய்யணும்னால் நாமும் பிரஜைகளை உற்பத்தி பண்ணி ஸ்ராத்தம் தர்ப்பணம் முதலானவர்களை கொடுக்க வேண்டும் இப்போ பல இடங்களில் பிரம்மச்சாரிகளுக்கு தீட்டு கிடையாது ஒருத்தர் போய்ட்டா ஒருத்தர் பிறந்துவிட்டார்னா ரெண்டு வகையும் தீட்டு உண்டு இல்லையோ நம்ம இந்த நேரம் ஞாத்திகள் பங்காளி பேர் போய்ட்டாலும் பத்து நாள் தீட்டு உண்டு மூணு நாள் தீட்டு உண்டு ஒன்றரை நாள் தீட்டு உண்டு தொண்ணூறு நாழிகை தீட்டுன்னு வா மூணு நாள் தீட்டுன்னு வா இல்லை பத்து நாள் தீட்டுன்னு சொல்லுவா அதெல்லாம் பங்காளிகளுக்காக போனாலும் உண்டு பிறந்தாலும் உண்டு அதெல்லாம் ஏழு தலைமுறை வரைக்கும் இந்த தலைமுறையெல்லாம் தொடர்பு இருக்கிறவா தான் பித்திருக்கள் ஆனால் அவர்கள் தான் நமக்கு பிறவியே கொடுத்துருக்காள் பிறவி கொடுக்கறது பகவான் தான் ஆனால் இந்த குளத்தில் பிறக்கறதுக்கு அந்த பித்திருக்கள் காரணமாக இருந்திருக்காளோ இல்லையோ ஏன் எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற கொள்ளு தாத்தா அவர்களால் தானே பிறந்திருக்கேன் அப்போ அவர்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கணும்னால் எள்ளு கொடுக்கணும் தண்ணீர் கொடுக்கணும் பிண்டம் கொடுக்கணும் அரிசியால் சமைக்கப்பட்ட சோரை பிண்டமாக பிடித்து அதை கொடுக்க வேண்டும் கருப்பு எள்ளு எடுத்துக்கொண்டு தீர்த்தத்தோடு அவர்களுக்கு எள்ளு தானம் கொடுக்க வேண்டும் இதுதான் அவர்களுக்கு தண்ணீரும் ஆகாரமும் பித்திருக்களுக்கு தண்ணீர் வேணுங்கிறதுக்கு தான் தண்ணீர் விடுறோம் அவர்களுக்கு ஆகாரம் வேணுங்கிறதுக்காகத்தான் எள்ளு கொடுக்கணும் மேலும் பசிக்கிறதுங்கிறதுக்காகத்தான் அரிசி பிண்ட சோறும் கொடுக்கிறோம் இதை ராமன் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிருக்கார் இப்போ பகவானே ராமனாக அவத்தரிச்சிருக்கிறச்சே எந்தெந்த நதிக்கரைக்கு போகிறச்சேவும் சீத்தைய கூட அழைச்சின்னு போய் எள்ளு பிண்டம் தானம் ஜலாஞ்சலி பண்ணிட்டு தான் வருவோம் தகப்பனார் தசரதன் மரணம் அடைஞ்சு விட்டாருங்கிறது ரொம்ப நாளைக்கு ராமனுக்கு தெரியவே தெரியாதே ராமன் காட்டுக்கு போயிட்டார் பரதன் வந்து தான் அதை தெரிஞ்சின்றார் பரதன் சித்திரகூடத்துக்கு வந்து ராமன் இடத்துல செய்தி சொல்ற வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது ராமன் அரிசிச்சோறு சாப்பிட்டுருக்குல்ல இது ஒரு முக்கியமான செய்தி ஏன்னா கைகேயின் இடத்துல அவர் வரம் வாங்கிட்டு வந்துட்டார் இல்லையோ சாப்பிட்டனாலே என்ன நான் தசரதன் இடத்துல வர வாங்கியிருக்கேன் நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா காட்டுக்கு வந்துட்டார் அப்போ சுக அனுபவிக்க மாட்டேன்னு ராமன் ஒத்துட்டு வந்திருக்கார் அரிசிச்சோறு சாப்பிட்டா பெரிய சுகமா அது போகமா பின்ன என்ன சாப்பிட்ணும்னா இலை தழை காய் கனி வேர்கள் இதை சாப்பிட்டு இருந்தால் தான் நல்ல போகத்தை தவிர்த்துருக்கோன்னு அர்த்தம் ஆனால் அது ரெண்டுத்துக்கு சம்மந்தம் பாருங்க போகத்துக்காக எதை சாப்பிட்ட போனாலும் ஆரோக்கியத்துக்கு அது நன்னா இருக்காது போகத்தை குறைச்சின்னு எதை சாப்பிட போனாலும் ஆரோக்கியத்துக்கு அது இருக்கும் இப்போ வேப்பங்கொழுந்து சாப்பிட்றது இப்படி இப்படின்ன உடனே முகம் ஒரு மாதிரி இருக்கேன் இப்போ நான் வேப்பம் கொழுந்துன்னு வச்சே அப்படியே முகம் சுருங்க இப்போ அப்போனா அது போகம் இல்லை ஆனால் சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளவு நல்லது இப்போ அதே வேற எத்தனையும் இப்போ நான் சொல்கிறதாலே அதெல்லாம் எவ்வளவு போகமாக இருக்குது சாப்பிட்டாலே அப்படி நாவுக்கு ருசியாக இந்த தொண்டை குழியில் இறங்குறது கண்ணுக்கு நேரம் தெரியுது சார் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சாப்பிட்றமோ இல்லை இப்போ அது நல்லா இருக்குமான்னா தொண்டைக்கு தான் நல்லா இருக்கும் வயத்துக்கு நல்லா இருக்கவே இருக்காது அப்போ போகத்துக்குன்னு சாப்பிட்டால் யோகத்துக்கு உதவாது யோகத்துக்குன்னு சாப்பிட்டா போகமாக இருக்கவே இருக்காது நாம தான் சுருக்கி கொள்ள வேண்டும் முக்கியமான யோகம் எது தெரியுமோ ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட்றது அதை தாண்டினாலே போகிங்கிறாள் நம்ம யோகியா இருக்கணும்னால் பகல் உணவு ஒரு வேளை மாலை உணவு ஒரு வேளை பகல் உணவு சுமார் பதினொன்றரை மணிக்கு சாப்பிட்டு விடணும் அதுக்கப்புறம் சாயங்காலத்தது சுமார் எட்டு மணிக்கு சாப்பிட்டு விடணும் நடுவில் என்னால் நடுவில் காற்று தண்ணீர் சாப்பிட்டுக்கணும் அவ்வளோதான் சாப்பிடும் எத்தனையோ இருக்கோ உலகம் முழுக்க பெருமாள் காற்று தண்ணீர் விட்டுருக்காரோ இல்லையோ அதை நம்ம சாப்பிட்றதே இல்லை உண்மையா ரிஷிகளெல்லாம் தபஸ் பண்ணும்போது காய்கனிகளை சாப்பிட்டு தபஸ் பண்ணா கேள்விப்படுறோம் வேர்களை சாப்பிட்டு தபஸ் பண்ணியிருப்பா அதை விட இன்னும் அழகு அவர்கள் காற்றை உண்டு கொண்டு வாழ்ந்தார்கள் தண்ணீரை உண்டு கொண்டு வாழ்ந்தார்கள் அப் பக்ஷகா வாயுபக்ஷகான்னு சொல்கிறோம் அப்பக்ஷஹான்னா அப்பு தண்ணீரை சாப்பிட்றோம் வாயுபக்ஷான்னா காற்றை பிடிச்சுன்னு இருக்கிறோம் அது எப்படி வாழ்வான்னு நினைக்கிறீங்களா நம்ம எப்படி அரிசி உணவுலேருந்து சக்தி பெறுகிறோமோ காற்றிலிருந்தும் தண்ணீரிலிருந்து கண்டிப்பாக சக்தி கிடைக்கிறது ஆனால் அது நமக்கு தெரிகிறதே இல்லை அதனால் அதுக்கு ஒரு மதிப்பை நாம் கொடுக்கறதே கிடையாது இது நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் இது தண்ணீர் குடித்துக்கொண்டு ரிஷியை போலே காற்று குடித்துக்கொண்டு ரிஷியை போலேன் அவருடனே சொன்னார் சாமி நாங்கள் கூட தண்ணீர் குடிக்கிறோம் நாங்கள் கூட தான் காற்று சாப்பிட்றோம் அது என்ன ரிஷிகளை மட்டும் கொண்டாடின்னு இருக்கேன்னா சாமி அதை அவா மட் அதை மட்டும் சாப்பிட்டா நீர் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போரா குறைக்குன்னா தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கிறப்போ ஆனால் ரிஷி அப்படி இல்லையே அவர் தண்ணீரை தான் குடிச்சிருக்கார் அப்போ அப் பக்ஷகான்னு சொன்னால் அப்பு மட்டுமே குடிச்சிருக்கார் வாயு பக்ஷான்னா வாயு மட்டுமே சாப்பிட்ருக்கார் 这。